ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ரெசிபி பனானா புட்டு அதாவது நேந்திரப்பழ பொட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரே மாதிரி இட்லி தோசை போரின்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நேந்திரப்பழம் புட்டு பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு நேந்திரப்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த ஏற்றப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பழுத்துருக்கு இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடு பண்ணணும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஏற்றப்பழத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸோ ஆல்ரெடி இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருக்கு ஸோ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஸோ கொஞ்சம் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து உங்களுக்கு பழம் வந்து நல்லா பழுக்கலை அப்படின்னா கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க அதாவது நெய்யில் கொஞ்சம் நேரம் கூட வதக்கணும் இப்போ வந்து நான் புட்டுக்கு மாவு பிசைய போகிறேன் இங்கே வந்து நான் ஒரு ரெண்டு சின்ன கப்பு புட்டு மாவு எடுத்துருக்குறேன் இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து நான் கொண்டு வந்தது தான் ஸோ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு புட்டு எப்படி வர வர்றதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி விடக் கூடாது அப்படி பண்ணா புட்டு ரொம்ப இதாயிடும் ஹார்டா இருக்கும் சோ வந்து பேச்சுலர்ஸ் நீங்க பாக்கறதா இருந்தா அதாவது பிகினர்ஸ் பார்க்கதா இருந்தா இதுதான் பக்குவம் பாருங்கள் இந்த மாதிரி உதற உதிராக வரணும் நம்ம மாவு எடுத்து இப்படி பிடிச்சாச்சுன்னா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி வரணும் ஸோ அதுக்கப்புறம் உதிர்த்து விட்டா விருந்து போகணும் அதுதான் அதோட ஸ்டேஜ் இப்போ வந்துட்டு போட்டு பண்ணுறதுக்காக நம்ம லேயர் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக கோகனட் போட்டுக்குவேன் அதுக்கப்புறமா பனானா ரெண்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கோகனட் போட்டுக்கலாம் ஸோ தேங்காய் போட்டுட்டு ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஏற்றப்பழம் அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பொட்டு மாவு எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்படி தான் நம்ம லேயர் போடணும் இப்போ உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம் பட் தேங்காய் சேர்த்தா புட்டு நல்லா மணமா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அகைன் வந்து செகண்ட் வந்து செகண்ட் லேயரில் banana போட்டுக்கலாம் ஸோ சேம் தான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போடணும் இந்த புட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏத்தம்பழம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நான் அந்த மாதிரி தட்டி விட்ருக்குறேன் ஸோ அகெயின் வந்து இப்போ நான் தேர்ட் லேயர் போடுறேன் பண்ண நான் எடுத்து போட்டுக்கிறேன் பார்த்திங்களா ஸோ அதே போலவே கொஞ்சமாக மேலே தேங்காய் வச்சிடலாம் இதுக்கு மேலே நீங்கள் மாவு போடணுன்னா போட்டுக்கங்க நான் வந்து போடலை ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்களா ஓகே இப்போ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம் இங்கே வந்து புட்டுக்களியம்லாம் என்கிட்ட இல்லை இது வந்து குக்கரில் வைக்கிற அந்த மாதிரி உள்ள புட்டுக்கொழல் தான் ஸோ நான் அதான் இங்கே யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம புட்டை அச்சிடலாம் இப்போ வந்து சிரட்டை புட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த புட்டு மேக்கரும் இருக்குது ஸோ அதுலேயும் நான் புட்டை வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் அதில் வீடியோ எடுக்கல இது தான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்டியாக நல்ல மனமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையாங்கிறத எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஸோ உங்கள் கமெண்ட்ஸை தான் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணும் ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணி வச்சுக்காங்க, தேங்க் யூ